हेलो फ्रेंड्स, वेलकम टू पापा किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சாஃப்ட்டான ஒரு ஜூசியான ஸ்வீட். சாஃப்ட்டான ஜூசியான ஸ்வீட் அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது குலாப் ஜாமுன் தான். ஆனால் குலாப் ஜாமுன் மிக்ஸ் அதிகமாக வெளியில் காசு கொடுத்து வாங்கணும், அது எல்லோராலும் முடியாது. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய விதமான குலாப் ஜாமுன் ரெசிபி அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த தீபாவளிக்கு அந்த மாதிரி விதவிதமாக குலாப் ஜாமுன் செஞ்சு நீங்கள் அசத்தலாம். ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அந்த மாதிரி அதிகமாக எதுவும் காசு கொடுத்து வாங்காமல் குறைவான வீட்டில் உள்ள பொருட்கள். வெறும் அரை கப் ரவை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ஒரு வித்தியாசமான பெங்காலி ஸ்வீட்டு ரொம்பவே சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் உருகி வந்ததும் அடுப்பை ரொம்ப குறைவான தீயில் வச்சுட்டு சரியாக அரை கப் ரவை எடுத்துருந்தேன், அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குறைவான தீலையே வறுத்து விடணும். மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குறைவான தீயில 4-5 நிமிஷம் வரைக்கும் வறுத்து விடுங்க. கண்டிப்பாக நிறம் மாறிடக்கூடாது, முருகன மாதிரி வறுபடக்கூடாது. ஸோ ரொம்ப குறைவான தீயில வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வறுத்து விடுங்க. அந்த ரவையுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வாசமாக வறுபட்டு வரணும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், சரியாக 4 நிமிஷம் ஆயிருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை. ஆனால் நல்ல வாசமாக ரவை வறுபட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு சரியாக 3/4 கப் பால் நல்லா காய்ச்சி எடுத்துருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 2 பேட்சாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சேர்க்கும் போதே அந்த ரவை எல்லா பாலையும் உள்ளிழுத்துட்டு நல்லா வெந்து வரும். அடுப்பு இப்போயுமே கண்டிப்பாக குறைவான தீயில தான் இருக்கணும். இப்போ மறுபடியும் இன்னொரு பாதி, அதாவது அந்த 3/4 கப்பில் மீதி பாதி இருக்கு இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. அந்த ரவை எல்லா பாலையும் உள்ளிழுத்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நீங்கள் எடுத்து லேசாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரவை நல்லா வெந்திருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் குறைவான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு ஒரு கெட்டித்தன்மைக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா உப்புமா மாதிரி உதிரி உதிரியாயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு மாவு பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ லேசாக சூடாக இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வரட்டும், இப்போ இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் சரியாக 1 கப் சுகர் சேர்த்துடுறேன். கூடவே சரியாக 1 கப் தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில் காய்ச்சி எடுத்துருங்க. அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சி எடுத்துருங்க. எப்போதுமே குலாப் ஜாமுன் அண்ட் இந்த மாதிரி செய்யக்கூடிய ரெசிபிஸ், அதாவது ஜீரா நல்லா உள்ளிழுத்து ஒரு ஸ்வீட் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கம்பிப்பதம் அளவுக்கு கொண்டு போகக்கூடாது. அரை கம்பிப்பதம், 1 கம்பிப்பதம் அந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஜீரா வந்து நல்லா உள்ளிழுக்காது. ஸோ நல்லா காய்ச்சிட்டு சுகர் சிரப் நல்லா கரைஞ்சி லேசாக பிசுபிசுப்பு தன்மைக்கு வரும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அது 1/2 கம்பிப்பதம் கிடையாது. அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துருந்தே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலாம், விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர், குங்குமப்பூ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சுகர் சிரப் இப்போ ரெடியாக இருக்குது. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதுக்கடையில் நம்ம ரவை லேசாக ஆறி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் பேக்கிங் சோடா சேர்ப்போம்ல, அதுதான். இது சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த ஜீரா உள்ளே இழுத்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சேர்க்காமல் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்க்க போகிறேன். இதுவும் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். மில்க் பவுடர் சேர்க்காமலே ரொம்ப சூப்பராக வரும். மில்க் பவுடர் சேர்க்கும் போது கொஞ்சம் அந்த ரிச்சான டேஸ்ட், அந்த குலாப் ஜாமுனில் கிடைக்கும்ல ஒரு வேற லெவல் டேஸ்ட், அந்த டேஸ்ட் இதில் கிடைக்கும். ஸோ இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையில் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ரவை கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா ஆறி வந்தனால, ஆனால் நம்ம மில்க் பவுடரும் சேர்த்துருக்கோம்ல. ஸோ அதை நல்லா கலந்து வர்றதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பால் அதிகம் சேர்த்துறாதீங்க, அப்போ நம்ம தட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரவை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிறது நீங்கள் இப்படி பிசையும் போதே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை ஒரு மாதிரி நர நரப்பாக இருந்தது உங்களுக்கு அப்படின்னா ரவை நல்லா குக் ஆகலன்னு அர்த்தம். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆயிலில் போடும்போது ஒரு மாதிரி பிரிஞ்சு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப குறைவான தீயில் வச்சு பொறுமையாக ரவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கைகளால் அழுத்தம் கொடுத்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம்ல அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் எல்லாம் கலந்து ரொம்ப சூப்பராக பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு சின்னதாக ஒரு ப்ரெஸ். இதோ பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல.
இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி மெது மெதுவாக உள்ள சேர்த்துருங்க. அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 அல்லது 5 அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா ஹீட் பண்ண பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரவை வந்து ஏற்கனவே நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ நல்லா இது வெளியில் நல்லா செவந்து நல்லா வெந்து வரும் இல்லையா, ஸோ அது மாதிரி தான். புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஒன்று மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரிஞ்சு வருதா அப்படின்ட்டு, ஒரு வேளை பிரிஞ்சு வந்ததா அப்படின்னா இன்னும் நல்லா அழுத்தம் கொடுத்து கைகளால் நல்லா பிசைஞ்சு சாஃப்ட் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு செய்யுங்க. ஏன்னா ஒரு சில நேரம் பிரிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக மாவு பிசையலை, மாவு வேக வைக்கல அப்படின்னா, ஸோ அதனால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கீழ்பாகம் லேசாக செவந்து வந்துட்டு இருக்கும்போது பரட்டி போட்டலாம். ரொம்பவெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி கறியிட வேணாம், ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்தால் போதும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் தான் போடணுமா அப்படி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் லேசாக கைகளை அழுத்திட்டு சிலிண்டர் மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அல்லது நார்மல் குலாப் ஜாமுன் மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஷேப்ஸ் எல்லாம் உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் நம்ம ஆரம்பத்தில் செஞ்சு வச்ச சுகர் சிரப்பை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஜஸ்ட் 2 அல்லது 3, அதிகபட்சம் 5 நிமிஷம் மட்டும் ஊறி வந்தால் போதும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. சரியாக 5 நிமிஷத்துக்கு பிறகு இதை நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அல்லது குலாப் ஜாமுன் மாதிரி அப்படியே ஜீராவோட கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு, சான்ஸே இல்லை. ரொம்பவே ஒரு அருமையான பெங்காலி ஸ்வீட் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எல்லோருக்கும் குலாப் ஜாமுன் பிடிக்க காரணமே அது நல்ல சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறது தான். ஸோ அதில் உள்ள எல்லா அம்சமும் இதுலேயும் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த தீபாவளிக்கு எப்போது மாதிரி ஒரே மாதிரி குலாப் ஜாமுனே செஞ்சிட்ருக்காம இந்த மாதிரி குறைவான பொருட்கள் வச்சு, அதுவும் வெறும் 1/2 கப் ரவை பயன்படுத்தி ஒரு சூப்பரான சாஃப்டான ஜூஸியான ஸ்வீட் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.